இந்த இரண்டாண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ன சாதனைகளை செய்திருக்கிறார் என்பதை மட்டுமே இங்கே நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இப்போ எதிர்கட்சி எடப்பாடியை பற்றிலாம் நாங்கள் பேச வரல, ஏன்னா அவரெல்லாம் காணாமல் போய் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அதனால் நாங்கள் அதிமுகவை பற்றியோ யாரை பற்றியும் பேச வரல. எங்களுடைய சாதனைகளை சொல்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். குறிப்பாக இங்கே ஏழுமலை சொல்லும்போது இந்த பகுதியினுடைய வட்டாரத்தினுடைய மக்களினுடைய வாழ்க்கை முறையில் என்ன மாற்றங்கள் வந்தது என்பதை தெளிவாக எடுத்து சொன்னார். அது குறிப்பாக நான் சொல்ல போனோன்னா, இந்த தேகராய நகர் தொகுதியில் உயர் ஜாதி வகுப்பினர் அதிகம் வாழ்கிற இந்த தேகராய நகர் தொகுதியில் மழைக்காலங்கள் ஆட்சி வந்தவுடனே கொரோனா வந்தது, அதுக்கு பின்னால் மழை வந்தது. அது உங்களுக்கு குறிப்பாக தெரியும். இந்த இருக்கிறவங்க எல்லாருமே பக்கத்தில் இங்கே இருக்கிற அஜீஸ் நகருக்காலும் சரி, பராங்க சொல்புரமாக இருந்தாலும் சரி, யுனைடெட் இந்தியா காலியாக இருந்தாலும் சரி, சுப்பிரமணியபுரமாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியிலையும் நீங்கள் மழை பெஞ்சால் வெளியே போக முடியாது. இந்த பகுதி மட்டும்தான் தப்பிக்கும். காரணம், நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நீங்கள். ஆனால் இந்த பகுதியெல்லாம் மழை நீரால் சூழ்ந்து மார்பளவு தண்ணி நிற்கும். 10 நாள் கரண்ட் இருக்காது, மின்சாரம் இருக்காது. இப்படி இதுவும் ரொம்ப காலமாக, நீண்ட காலமாக இருந்த இந்த பிரச்சனையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேரிலே வந்து பார்த்தார். எங் மழை நேரத்தில் 1-க்கு 2 வாட்டி ரங்கராஜபுரம் மெயின் ரோடு, பராங்கசபுரம் இந்த பகுதியெல்லாம் முதலமைச்சர் நேரிலே வந்து பார்த்தார். பார்த்த உடனே இங்கே மழைநீர் காவாய் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மழைநீர் காவாய் அமைத்து இன்று இந்த பகுதியிலே மழை நீர் தேங்காத அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி ஏற்றினா, இதை விட சாட்சி வேறு எதுவுமே தேவையில்லை. கண்ணெதிரில், உங்களுடைய கண்ணெதிரிலே இது நடந்திருக்கிறது. இந்த 2 ஆண்டு காலத்தில் சாதனைகள் நிறைய இருக்குது. இப்போ இங்கே சொல்வார், இலவச பேருந்து, இலவச பஸ்ஸு கொடுத்தது, கொரோனாவுக்காக 4000 ரூபா பணம் கொடுத்தது, அதையெல்லாம் தமிழ்நாட்டிலே, அதுவும் இந்தியாவிலே ஒரு சிறந்த முதலமைச்சராக இருக்கிற நம்மளுடைய தலைவர் அவர்கள் சொன்னதை செய்வார், சொல்லாததையும் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அறிவித்த தொகை, உங்களுடைய உரிமை தொகை, அது கூட இலவசம் கிடையாது, உரிமை தொகை 1000. எல்லாரும் பிரச்சாரம் பண்ணா எப்படா கொடுப்பார் 1000 ரூபாய், சொல்றாங்களே செய்வாங்களா? இப்படி எல்லாருமே எதிர்கட்சிகள் பத்திரிகைக்காரர்கள் எத்தனை பேர் இப்படி கேட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பதில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்தார். செப்டம்பர் 15 எங்களை ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் ஏழை தாய்மார்களுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்கின்ற உதவித் தொகையை, உரிமை தொகையை உங்களுக்கு வழங்கிட, அது யார் யாருக்கு எப்படியெல்லாம் வழங்கப்படும் என்கின்ற வழிமுறைகளை, நெறிகளை உங்களுக்கு அறிவித்திருக்கிற ஒரு முதலமைச்சர். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன கண்டிப்பாக சொல்லணும்னா, கடந்த ஆட்சியில் கஜானா சுத்தமாக காலி, ஒன்றுமே கிடையாது, எந்த பணியும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு பணம் இல்லை, எதுவுமே இல்லாமல் நாங்கள் வெள்ளை அறிக்கை விட்டோம் சட்டமன்றத்தில், வெள்ளை அறிக்கை எங்கள் நிதியமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கை விட்டார். என்ன காரணம்னா, மக்களுக்கு நாங்கள் வாக்குறுதி 504 வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறோம். அந்த 504 வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றப் போகிறோம் என்று எல்லோரும் விழிப்பிதுங்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்படி அப்படியெல்லாம் ஒரு ஏமா தலைவர் அவர்கள் சொன்னாங்களே, அறிக்கை விட்டாங்களே, என்ன செய்வார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்த போகிறதுல, வெள்ளை அறிக்கையை சொன்னபோது கூட பல பத்திரிகையாளர்கள்லாம் கேட்டாங்க எப்படி பண்ண போகிறாருன்னு. அதுதான் முதலமைச்சர் கலைஞருடைய மகன். எப்படி இந்த அரசு தலைவர் கலைஞர் எண்ணங்களை, தலைவர் கலைஞர் என்னென்ன நினைத்தாரோ ஏழை பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, குறிப்பாக இந்த நாட்டினுடைய கண்கள் தான் பெண்கள், இவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது. ஏன்னா பெண்களுக்கு செஞ்சாதான் எல்லாமே, குடும்பமும் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும். அதனால் தீட்டுகிற திட்டங்கள் அத்தனையும் பெண்களுக்கான திட்டங்களாக, ஒவ்வொரு திட்டத்திலையும் புதுமை பெண் சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு பின்னால் ஒரு அண்ணன் ராஜீவ்காந்தி அண்ணன் ரொம்ப, அவருடைய பேச்சை நான் நேரில் முதல்ல இன்றைக்கி தான் கேட்க போகிறேன். அவருடைய விவாதங்களில் பங்கேற்றிருக்கிறேன், அவருடைய ஒளிபரப்பு நான் யூடியூப்பில் பார்த்துருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் லைவில் அவருடைய ஸ்பீச்சை இந்த பகுதி மக்கள் முதல் முறையாக கேட்கிறார்கள். தியாகராய நகர் தொகுதியிலே அவர் பேச இருக்கிறார். அதனால் அவரை வரவேற்று, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களையும் வரவேற்று,
இந்த சிறப்பான ஏற்பாடு தம்பி உமா சங்கருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய பாராட்டு. என்ன காரணம்னு சொன்னால், இன்றைக்கி சில இடத்துலலாம் தொய்வாக இருக்கிறாங்க, ஆனால் எல்லா வகையும் மிஞ்சுகிற வகையிலே சென்னையிலேயே ஒரு சிறப்பான ஒரு திருமுனை கூட்டம்ன்றல, இது பொதுக்கூட்டமாக அது தியாகராய நகர் தொகுதியில் இன்றைக்கி பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிற தம்பி உமாசங்கர் அவர்கள் பல பொறுப்புகளை வகிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.